Hi, welcome to A2KDK channel. I am DK. TNA Online 2021 la ungalkana rank list adukapra vandu pathina ungalkana schedule date yaar yaar endha date la ungalku counseling start aagapodu round 1 la endha cut off la vandirukringa abingiradhu ellame announce pannitaanga already idukana video adhavadhu தோராயமா யார் யார் எந்தெந்த ரவுண்டில் வருவீங்க அப்படின்னு ஒரு ப்ரீவியஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வந்தப்போவே சொல்லியிருந்தோம், 185 எபோ இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 186 அண்ட் எபோ இருக்கிற ஸ்டூடெண்ட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்திருக்கிறீங்க. ஸோ இதில் வந்து யார் யார் எப்போ பணம் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எந்தெந்த இது ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ண போகிறோம். அது போக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வர போகிறாங்க, செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது போக சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓகேங்களா? அதாவது வந்து நீங்கள் ஆல்ரெடி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸ் லிஸ்ட்டில் கரெக்டாக பேஸ்ட் ஆன் காலேஜுடைய ரேங்கிங், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது நல்ல சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்து ஓரளவுக்கு தான் சான்சஸ் இருக்குது, ஃபோர்த் ரவுண்டுக்கு அந்த ரேங்கிங்கிற காலேஜே நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் கொடுத்துருக்கிற காலேஜ் வந்து ரேங்கிங் வைஸ் இருக்கா, பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கா, அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெபினார் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணும், நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் ரெடி பண்ணது கரெக்டாக இல்லை ஏதோ சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறக்காக ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலான்ட்டுருக்கிறோம். அந்த வெபினார் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம்னா 26 சண்டே வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். டைம் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டிசைட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதுக்கு வில்லிங்காக இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபார் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ண போகிறோம், ஏன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு வந்து வெபினார் அப்படிங்கிறது நம்ம இப்போ கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் மாதிரி காலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி சாய்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வெபினாரில் பார்க்கலாம். இந்த வெபினார் வந்து பர்டிகுலராக ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான். இதுக்கான சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் நீங்கள் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு. உங்களுக்கு நீங்கள் சாய்ஸஸ் ரெடி பண்ணியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குற, நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மில் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராசஸை ஃபர்தராக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம், ஓகேவா? இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரவுண்டை ஸ்பில்ட் அப் பண்ணிக்கிறாங்க. ரவுண்ட் 1 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 186லேருந்து 200 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா 14,788 ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் வராங்க. அவங்களுக்கான அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான டேட் வந்து இன்னையிலேருந்து 10 நாள் இருக்குது, ஓகேங்களா? அதாவது 27/9/2021 வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரவுண்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் 4 நாள் வந்து டைம் கொடுக்குறாங்க. இந்த 4 நாளில் நீங்கள் வந்து 5,000 ரூபீஸ் பே பண்ணிடணும். இந்த 27ஆம் தேதி யார் பே பண்ணணும் அப்படின்னா ரவுண்டு 1 இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அமௌண்ட் பே பண்ண முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் இது எனேபிள் ஆகும், ஓகேவா? நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்னு 2 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. அந்த 2 நாளில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கான டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1:10 to 2:10 ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும், பண்ணி அதை வந்து நீங்கள் லாக் பண்ணணும். அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு வந்து 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங் அதை லாக் பண்ணுறதுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் 1 நாளில் உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ராசஸ். அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கும்போது செகண்ட் ரவுண்ட் ப்ராசஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1/10/2021 நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? இன்னிலேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 14 நாள் இருக்குது செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் அமௌண்ட் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அதுக்கு 2 நாள். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு 2 நாள். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலைன்னா நீங்கள் கவுன்சிலிங்லேருந்து உங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க, ஓகேவா? த்ரூ இதில் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை குட் பண்ணிடும். அதனால் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து வராங்க, செகண்ட் ரவுண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 30,430 ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது 40,000+ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான டேட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இன்னும் 18 டேஸ் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கான டேட் அப்படிங்கிறது எப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5/10/2021லேருந்து 8/10/2021 உங்களுக்கும் 4 நாள் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அமௌண்ட் பே பண்ணுறது.
கொடுத்துருக்கு. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெண்டு நாள் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு எந்த டேட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டேட்டில் தான் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணணும். ஃபோர்த் ரவுண்டில் ஸ்டூடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற எல்லாமே கட் ஆஃப் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது 159லேருந்து 77.5 வரைக்கும் தோராயமாக வந்து 50,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஃபோர்த் ரவுண்டில் வராங்க. அப்போது ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3, ரவுண்டு 2 அண்ட் ரவுண்டு 1 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரவுண்டு 4 பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து 159.99லேருந்து 77.5 வரைக்கும் ரவுண்டு 4 கன்சிடர் பண்ணுறாங்க. ரேங்கிங் சொல்கிற போது வந்து 86,000 ஸ்டார்ட் ஆகி ரிமைனிங் இருக்கிற லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வரைக்கும் ரவுண்டு 4 தான் வருது. அவர் தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 50,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 4ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னிலேருந்து 22 டேஸ் இருக்குது அமௌண்ட் வந்து பே பண்ணுறக்கான டைம். ஓகேங்களா, அந்தக்குள்ள வந்து அமௌண்ட் பே பண்ணுறது த்ரூ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிடிஏ எடுத்து டிஎஃப்சி சென்டரில் கொடுத்துடலாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து டெபிட் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணுறதுக்கு பாருங்கள், அதுதான் பெட்டர். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாளே இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு 27ஆம்தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு நாளே 9 மணிக்கு உட்காந்து பண்ணாதீங்க. அது சர்வர் டவுனாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி நைட்டு இல்லைன்னா ஏர்லி மார்னிங் அது மாதிரி டைமில் இருந்துச்சு அமௌண்ட் பே பண்ணுங்கள், கிளியராக இதாகிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் அமௌண்ட் பே பண்ண போவோம், அப்போ என்ன அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு மனசு சங்கடமாக இருக்குது. அதனால் ஒரு நெட்ஒர்க் நல்லா வச்சுட்டு நல்ல டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிஸி டைம் இல்லாத ஃப்ரீ டைமில் அமௌண்ட்டை பே பண்ணுங்கள். உங்களுக்கு பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கு 2 டேஸ் இருக்குது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு 2 டேஸ் இருக்குது, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு 1 நாள் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா அமௌண்ட்டை பே பண்ணி முடிச்சோன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங், அப்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணணும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம வெபினாரில் கிளியராக அந்தந்த ரவுண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தனியாக வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, நம்மளும் வந்து ஃபோன் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கீழே யூடியூப் கமெண்ட்ஸில் கொடுக்குறோம், வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுறோம், பட் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க இதுக்குன்னு தனியாக. அதனால் யூடியூப்பில் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாத காரணத்தினால கூகுள் மீட்டில் ஒரு பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண போகிறோம் அந்த வெபினார் மாதிரி. அப்போ வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது, இன்னி சார் நான் இது மாதிரி சாய்ஸஸ் எடுத்துருக்கிறேன் இது பண்ணலாமா வேண்டாமா, அப்போ இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு லிமிட்டடான பேரண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும். அந்த காரணத்துக்காக தான் ஒரு வெபினார் வைக்கிறோம். அந்த வெபினாருக்கான சார்ஜஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, 200 ரூபீஸ் அதை நீங்கள் பே பண்ணி கூகுள் பே இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை நாங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு லிங்க் கொடுத்து உங்களுக்கான கிளியரான எக்ஸ்பிளனேஷன், ஒரு சாய்ஸஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சஜஷன், நீங்கள் இது பண்ணியிருக்கிறது கரெக்டுனா கரெக்ட், ஓகே சார் இல்லை சார் இதில் இந்த காலேஜ் நீங்கள் மேலே கொண்டு வரலாம் இதை கீழே கொண்டு போகலாம்னா அது மாதிரியும் உங்களுக்கு சஜஷன் கொடுப்போம். ஓகேங்களா, இதை 1 ஹவர் வந்து இந்த வெபினார் நடத்த போகிறோம். சண்டே 26, ஏன்னா 27ஆம்தேதி உங்களுக்கு அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதிலிருந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், உங்களுக்கு டென்டேட்டிவ்ல வந்து எப்படி வந்துச்சுன்னு எது மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம், பை.